ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டான கேரி பேக் கிளாத் வச்சு எப்படி இந்த மாதிரி மாலை செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து நார்மலான ஷீட் மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு அகலம் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குது, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இந்த ஷீட்டில் மேலே 2 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் மிடில் பாயிண்டில் மார்க் பண்ணிக்க போகிறோம், அதாவது 1 சென்டிமீட்டரில். அதே மாதிரி ரைட் சைடும் மேலேருந்து 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் மேலேருந்து கீழே வரைக்கும் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடித்ததும் இந்த 3 பாயிண்ட்டையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி கீழேயும் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதும் இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதே சைஸில் இன்னொரு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து இன்னொரு ஷேப் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைனில் பண்ணோம். இப்போ வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்க போகிறோம், கீழேயும் மேலேயும் 2 கார்னர்லேயும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் மட்டும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்னை பேக் மேலே வச்சு கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸ் ஜாயிண்ட் ஆயிருக்கலாம், அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பேக்கில் ஏதாவது ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும், இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கனா உங்களுக்கு நார்மல் கிளாத் மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி சைடு. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சீசர் சப்போஸ் கட் பண்ணலன்னா ஜஸ்ட் 2 வாட்டி மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய சீசராக இருந்துச்சுன்னா நிறைய கிளாத் வச்சு ஒரே வாட்டி கட் பண்ணிடலாம். சின்ன சீசராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு பீஸாக தான் நீங்கள் கட் பண்ண முடியும். ஃபோல்டு பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்ச பேட்டர்னில் ஏதாவது ஒரு பேட்டர்னை மட்டும் வச்சு பென் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணாமல் கூட டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஜாயிண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக கட் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஷேப் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஷேப்பு. நான் இப்போ 2 ஷேப்லேயும் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் தான் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ரெண்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ 2 பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெட் கலர் பேக்லேயும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் கலர் பேக் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நார்மலாக வெறும் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் வந்து ஆல்ரெடி ரோஸ் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அந்த கலர் தெரியுது. இப்போ தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் ஏதாவது ஒரு கலர், நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அக்ரெலிக் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிச்சுருட்டும் தண்ணி. கலர் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒயிட் கலர் பேக் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதில் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிடுங்க. பேக் வந்து கொஞ்சம் கூட ஒயிட் கலரே தெரியாத மாதிரி ஃபுல்லாக அடுப்புலேயே வச்சே வந்துட்டு ஃபுல்லாக அந்த கலருக்குள்ளே வந்து முக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒயிட் கலரு. இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம கலர் பண்ணி காய வச்சு கட் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் லைட்டாக டாட் டாட்டாக தெரியும், ஆனால் இது மாலை பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ரெட் கலர் பேக்கில் வந்து கட் பண்ணது. இப்போ இதை நம்ம கோர்க்க போகிறோம். ஊசியில் வந்து நூல் கோர்த்து எடுத்திருக்கேன். இந்த கயிறோட ஒரு கார்னரை வந்துட்டு விரலில் வந்து சுற்றிக்க போகிறேன். ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து சுற்றிக்கோங்க, கொஞ்சம் லூஸாகவே சுற்றிக்கோங்க. இப்போ ஊசியை இந்த கயிறுக்குள்ளே விட்டு இந்த 2 கயிறுக்கும் நடுவில் எடுக்கணும். அப்போது ஒரு நாட் வரும். இதே மாதிரி சுற்றி வந்து நம்ம நாட் பக்கத்தில் வந்து போட்டுகிட்டே வரணும். 2-3 நாட் போட்டதுக்கப்புறமா இதை நம்ம விரலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நார்மலாகவே வந்து போட்டுட்டு வரலாம். இதே மாதிரி சுற்றியுமே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக முடித்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட இந்த மாதிரி ரிங் கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கயிறை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம ஒயிட் கலரை வந்துட்டு நம்ம கோர்க்க போகிறோம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி காமிச்சேன்ல, அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி சென்டரில் அப்படியே வந்து கோர்த்துக்க போகிறோம் சுற்றி. பாருங்கள், இதே மாதிரி எவ்வளோ தூரம் ஒயிட் கலர் வேணுமோ அவ்வளோ தூரம் கோர்த்துக்கோங்க.
பாருங்கள் கொஞ்சம் கோர்த்துட்டேன். இப்போ வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ரெட் கலர் முடித்ததும் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். க்ரீன் முடித்ததும் அகெயின் ரெட் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து நான் மாற்றி மாற்றி வந்துட்டு பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங் எப்படி நம்ம ரிங் செஞ்சோமோ அதே மாதிரி விரலில் சுற்றி அந்த இடத்துலையும் அதே மாதிரி ரிங் வந்து செஞ்சுக்க போகிறோம். பாருங்கள் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ரிங்கும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் கீழே தொங்க விடுவோம்ல அந்த பீஸ் செஞ்சுக்கலாம். சின்னதாக ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஒரு கார்னரில் வந்து ஒரு பீடு கோல்டு கலர் வந்து நான் கோர்த்துக்க போகிறேன். கோர்த்துட்டு இந்த ஒயரை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே விடணும். இந்த லூப் ஹோல்ஸ்குள்ளே நம்ம விட்டு எடுத்தோம்னா ஒரு நாட் மாதிரி ஆயிரும். ஒரு நாட்டுக்குள்ளே அந்த மணி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு எட்ஜில் வந்து ஊசி கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் ஃபஸ்ட்டு ஒயிட், அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து கோர்த்துக்கோங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து 4 டைம்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. பாருங்கள் கோர்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே கோர்த்துருக்க மாதிரி இந்த கோல்டு கலரே வந்துட்டு ஒரு 6 பீட்ஸ் வந்துட்டு மேலே கோர்த்துக்கோங்க. பாருங்கள் கோர்த்தாச்சு. இதே மாதிரி 3 பீஸ் வந்து நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 கயிறையும் சேர்த்து ஒரே ஒரு சிங்கிள் பீட்ஸ் வந்து கோர்க்க போகிறோம். பெரிய மணியாக வந்து கோர்த்துக்கோங்க 3 ஒயரையும் சேர்த்து. பாருங்கள் 3 கயிறையுமே சேர்த்து ஒரு பீட்ஸ் வந்து நம்ம கோர்த்துருக்கோம் ஒரு மணி வந்துட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்பில் இருக்கிற மணி வந்து இதுக்கு மேலே கோர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், இது இருந்தால் கோர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள் கோர்த்தாச்சு. அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க 3 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சென்டரில் வச்சு நம்ம அந்த 2 ரிங் மாதிரி இருக்குல்ல அதோட வச்சு நம்ம இதை கட்ட போகிறோம். அவ்வளோதான் நம்மளுடைய மாலை வந்து ரெடி ஆகிடுச்சு. வெறும் உங்ககிட்ட ஒயிட் கலர் பேக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.